வ்ளாக் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வ்ளாக் வந்து சீப்பங்கடா எடுத்துட்டு வா. சோ இன்னைக்கு என்ன வ்ளாக் வேணவி? இன்னைக்கு வந்து நைட்டு டின்னரோட வடை பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா பாசிப்பருப்பு வடை பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை வந்து நல்லா நாலஞ்சு தண்ணி நல்லா களைஞ்சிட்டு ஊற போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன், வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல தண்ணி இந்த மங்கலாக இருக்கிற கலர் ஃபுல்லாகவுமே போய் இந்த மாதிரி தெளிஞ்சு தனியாக வர்றது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours வந்து நான் இதை வந்து ஊற போட்டுற போகிறேன். 3 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வடை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதை ஊற போட்டவுடனே ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக அடுப்பு வந்து பிஸியாகவே இருக்கும், டீ போட மாட்டேன், அப்புறம் டீ போட்டு குடிக்கிறதையும் அப்படியே விட்டுருவேன், ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவேன். பட் டீ குடிச்சிட்டு நம்ம வேலையை இடையிலையே ஸ்டார்டிங்லேயும் நான் குடிக்க மாட்டேன், ஓரளவு வேலை போயிட்டுருக்கும்போது இடையில குடித்தேன் அப்படின்னா ஓரளவு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நீங்களும் யாரும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் எப்போ போல் இஞ்சி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு வந்து டீ போட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க. என் கழுத்து தான்டா தெரியுது, தெரிய மாட்டேங்குது, என் கழுத்து தான் தெரியும். அதுக்கு கொஞ்சம் கட்டையாக இருக்கணும். ஏன் ஹைட்டுக்கு தானே நான் கேமரா வைக்கணும், உங்க ஹைட்டுக்கு கேமரா வைக்க மாட்டேன். தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி குடிங்க. சாம்பார் வைக்கிறதுக்காக சாம்பார் பருப்பு எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே நைட் டின்னர் வந்து லைட்டாக தான் நான் எடுப்பேன். பட் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுனா நல்லாயிருக்குமோ அப்படின்னு சடனாக தோணுச்சு. நமக்கு ஒன்று தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு செஞ்சுருவோம், இல்லை இன்றைக்கி வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம், அதுதான் விஷயம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் இட்லி மாவும் வந்து இட்லிக்கு மாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெங்காய சாம்பார் வச்சு இட்லி வச்சு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு கிச்சனில் நின்று நிஜமாவே பண்ண முடியல, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து அதை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் என்ன சொல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியும் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், சின்னதாக வச்சுனாலும். ஏன்னா கிச்சனில் வந்து இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு சே என்னடா போட்டு செஞ்சுட்டு அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய மாட்டோம். பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தானே செய்ய போகிறோம், எல்லா நாளும் வந்து நைட் டின்னர் வந்து இவ்வளோ இதாக பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறது செய்யாதது எல்லாத்துக்குமே வந்து மனசு தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா செஞ்சிருவோம், இல்லை இதை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக செய்யவே மாட்டோம். சிம்பிள், அவ்வளோதான். நான் ரொம்ப அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபேக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். வெங்காய சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் பருப்பு மஞ்சள் தூள் இந்த ரெண்டும் மட்டும்தான் போட்டு நான் விசில் விட்டு எடுக்க போகிறேன். நல்லா வந்து பருப்பு வந்து குழஞ்சிடணும், பருப்பு வந்து நல்லா 4-5 whistles விட்டு வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து சாம்பாரும் சூப்பராக இருக்கும். சேம் டைமில் என்னோடய டீயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே டீயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு அதான் கொதிக்க விடுவேன், அப்போ தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் டீயை நல்லா இருத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ஏ மார்னிங் கூட டீ குடிக்காமல் இருந்துடுவேன் நான், ஈவினிங் டைம் ஆனால் அந்த டீ குடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தனி தான். ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் நான் டீ வந்து போட்டுக்கிட்டேன். வைணவி வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து டீ குடிக்கிறதில்ல. டீ வந்து குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு மசாலா வந்து பவுடர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து 1 tablespoon கடலைப்பருப்பு, 1 tablespoon வந்து மல்லி முழு மல்லி, 1 teaspoonக்கு வந்து ஜீரகம், இவ்வளோந்தான் நான் எடுத்திருக்கேன் மசாலா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 வரமிளகா. எனக்கு வந்து காரம் இவ்வளோ போதும் அப்படிங்கிறதுனால நான் 5 மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா உங்களோட காரத்துக்கு தக்கனை வந்து நீங்கள் அதை கூட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கடாயை வச்சு கடாயில் கொஞ்சம்
கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாம்பார் வந்து சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாசமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பருப்போட வாசம், சின்ன வெங்காயத்தோட வாசம் எல்லாமே சேர்ந்து குழம்பே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நைட் டின்னருக்கு பொறுமையாக சுட சுட இட்லி வச்சு அதை தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே வந்து அதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க அவ்வளோ சந்தோஷத்தோடு ஒரு ரெண்டு இட்லியோ ஒரு தோசையோ கூட சாப்பிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோ நேரம் கிச்சனில் வந்து நின்று செஞ்ச அந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. பருப்பு வந்து அதே சேம் டைமில் நல்லா விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சாம்பார் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட சின்ன ஜார் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நர நரன்னு இருந்துச்சு. சாம்பாரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், நம்மளோட பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருகப்பிலை, கருகப்பிலை கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. அதோட வாசம் வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு கை ஃபுல்லாக வந்து கருகப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருகப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே நான் அதில் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் மட்டுமே வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷம் வந்து வெங்காயம் ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாவே மசீர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு எடுக்க போகிறதில்ல, எல்லாத்தையுமே வதக்கி தான் ரெடி பண்ண போகிறோம் சாம்பாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பருப்புக்கு இந்த பருப்பு ஊற போட்டிருந்தோம்ல அதையும் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வடை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் ஒன்று, ஒரு பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கூட ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த வடை வந்து அதிகமாக எண்ணெயே குடிக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நான் வந்து இட்லி மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். புளிக்காத இட்லி மாவு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பச்சரிசி மாவு, அது ரெண்டில் எதையாவது ஒன்று வந்து நம்ம சேர்த்து சுட்டோம் அப்படின்னா சாஃப்டாக வரும். இப்போ வடைக்கு வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே மாவெல்லாம் சேர்த்து வச்சிட்டதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கருகப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்த்துக்கல. சேர்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து பிசைஞ்சிக்கிட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் இட்லி மாவு சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பச்சரிசி மாவு இருக்குல்ல அது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். மேபி உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேணாம், கொஞ்சமாக பச்சரிசி மாவு கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் மாவை. வடையை வந்து ஃபைனலாக தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா சுட சுட சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டு சாம்பார் வேலையும் இட்லி ஊற்றுற வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து வடையை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்க போகிறேன். புளியோட பச்சை வாசனையும் டேஸ்ட்டும் போகிறது வரைக்கும் நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை இருந்துச்சு, அதோடய ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வந்து வீணாக போயிடும். ஸோ பச்சை வாடை போடுறது வரைக்கும் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வத்திருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதோட சாம்பார் பருப்பை வந்து சேர்த்துக்க போகிறோம். சாம்பார் பருப்பும் சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா இதே மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும்.
நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பாருக்குல இட்லி தோசைக்கு வைக்கிற சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த இதுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ வாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதோடய டேஸ்ட்டு வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணது இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் நம்மளோட சாம்பார் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இட்லியை வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே ஊற்றி வச்சுட்டேன், ஏன்னா தோசை கூட சட்டு சட்டுன்னு ஊற்றி எடுத்துடலாம், பட் இட்லி அப்படி கிடையாது. எப்படியும் இந்த சாம்பார் இருக்கிறதுனால ஒரு ரவுண்டு வந்து இட்லி வந்து ஜாஸ்தியாக தான் செலவாகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இட்லியை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிச்சனில் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அது இன்னொரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடும் இருக்கிற ஹீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரை வந்து கொதிக்க விட்டுக்கிட்டே வந்து சைடில் வந்து இட்லியை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் தான் அரைச்சி வச்ச மாவு அப்படிங்கிறதுனால இட்லியை வந்து சூப்பராகவே வந்துச்சு. இந்த ரெண்டு வேலையுமே இங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது போயிட்டு இருக்க டைம்லேயே நம்ம க்ளீனிங் ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து எண்டிங்கில் முடிச்சுட்டு டயர்ட் ஆகிறப்ப கிச்சன் ஒர்க்கை டே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு க்ளீனிங் ஒர்க் நிறைய இருந்துச்சு மொத்தமாக பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி சைட்லேயே வேலை நடக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நிற்கிறப்போ நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப நேரமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணாது. நம்ம இந்த சாம்பாருக்கு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த கருகப்பில் டப்பா, வெங்காயம், உளிச்ச தோல், இது எல்லாமே என்ன பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா சைட் பை சைடாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப்புக்குள்ளே அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றா போய் நம்ம உட்காந்துக்கலாம், ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா கூட உட்காந்துக்கலாம். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் வேலை இருக்கும், இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருப்போம், மனசு ஃபுல்லாக ஐயோ அங்கே கிச்சன் அழுக்காக இருக்கே அப்படின்னு இருக்கும், இல்லைனா வேலைகளை எக்ஸ்ட்ராவாக நிறையவே சேர்ந்துடும் நமக்கு. ஸோ முடிஞ்சது வரைக்கும் இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வாஷர் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கிறது வந்து நான் ஹேண்ட் வாஷ் வாங்கியிருப்போம் இல்லையா, அதில் உள்ளதாக அதை வந்து இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பாஞ்சை அதுக்குள்ளாடியே போட்டுக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழுக்கு வந்து அந்த பாக்ஸில் ஸ்டோர் ஆயிடுது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மீதி அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கு. ஆனால் இந்த மாதிரி அதோட ஹேண்ட் வாஷில் வந்து நான் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ரொம்ப அழுக்காகி ஒரு ஸ்மெல் வரும் ஒரு ஸ்பாஞ்சில், அது வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பாரை வந்து கொஞ்சமாக மீதி இருந்த சட்டியில் இருந்ததுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி கொட்டிட்டு இதே சட்டியை தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து வடைக்கு வந்து வைக்க போகிறேன். திரும்ப திரும்ப ஒரே பாத்திரத்தை முடிஞ்சது வரைக்கும் ரீயூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய பாத்திரம் வந்து சேர்றதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு மாறி மாறி பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே சிங்கு ஃபுல்லாகவுமே பாத்திரம் சேர்ந்துடும். கையோடு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பாத்திரம் வந்து சேராது. லாஸ்ட்டாக ஃபைனலாக சாம்பாரில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த சட்டியை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வடைக்கு வந்து வச்சிட போகிறேன். வந்து நம்மளை வடைக்கு வச்சுருந்தாலும் அந்த சட்டியை வந்து சூடாயிடுச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எண்ணெய் சூடானதும் எல்லா வடையும் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடையை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். வடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாஃப்டாக வரணும் அப்படின்னா வெறும் வந்து நீங்கள் இதில் செஞ்சீங்க அப்படின்னா பாசிப்பருப்பில் செஞ்சால் வராது, கூடவே ஏதாச்சும் இந்த மாதிரி பச்சரிசி மாவோ இட்லி மாவோ சேர்த்து வந்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வித்து ஒரு 5-2 நிமிஷம் தான் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. போட்டுட்டு 2 வாட்டி இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான வடைங்கள்லாம் வந்து ரெடி ஆகிடும். இட்லியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சுட்டு, ஸோ இது வந்து ஃபைனல் தட்டு வந்து இட்லி. அப்புறமா மீதி வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சடனாக பிளானை வந்து நான் மாற்றிட்டேன். ஒரு தோசை இட்லி சாம்பார் வடை காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ லேட் நைட்டாக தேங்காய் சட்னி சாப்பிட்டா சில டைம் வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தேங்காய் சட்னி பிளானை வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நைட்டு, இன்னும் தேங்காயெலாம் தேங்காய் சட்னிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். வடையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி போட்டு எடுத்துகிட்டு மீதி இருக்க வடை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம்.
வைணவிக்கு வந்து இந்த வடை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அம்மா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வடை வந்து மீதி ஆயிடுச்சுனாலும் கூட ஒன்றும் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை. தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து இதை தாய் வடை செய்வோம்ல அந்த மாதிரி பண்ணி தயிரில் வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ஏன்னா இது வந்து நம்ம இதில் தானே செஞ்சுருக்கோம், பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா தாய் வடை செய்வாங்க. ஸோ மீதி இருந்தால் கூட ஒன்றுமே ஃபீல் பண்ண தேவையில்லை, தண்ணியில் போட்டு புழிஞ்சி ஆயிலெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம தாய் வடையாக அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட வடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்தமாக குடிக்கவே இல்லை. நான் சாப்பிடும்போது கையில் எடுக்கும்போது கூட அதில் எண்ணெய் வந்து உளுந்த வடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வடையில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேனோ சட்டியில் வந்து அதுலேருந்து எண்ணெய் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த வடை கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து நான் டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே கையோட எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஆயிலெலாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சிருக்கும். நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு தான் படிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் தெரித்து பிசு பிசுன்னு இருக்கிறதே வந்து ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு மைண்டாக இருக்காது. ஸோ பணியாரம் எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு கையோடு அந்த தெரிச்சிருக்கிற எல்லா ஆயிலையும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டேன். ஏன்னா ஆயில் அப்படியே விட்டோம் அப்படின்னா ஹீட் பட பட வந்து அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கையோட வந்து ஆயில் தெளிச்சிருக்கிற இடம் சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துட்டு தோசையும் வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து டைமிங்கை பார்க்காம அப்பப்போ வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்காது. அதை விட்டுட்டு அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஆயில் பசையை மட்டும் அப்படியே சேர விடாமல் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டின்னர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, சேம் டைமில் க்ளீனிங் ஒர்க்குமே நான் முடிச்சிட்டேன். முடிஞ்சது வரைக்கும் ஆயில் வந்து நல்லா தெரிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு கூட நல்லா நீங்கள் அழுத்தி தொடச்சி எடுத்துடலாம். அப்படி தொடச்சி எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹீட் வந்து படுறது படப்பட அது என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாயிடும். கிச்சனோட டீப் க்ளீனிங் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்சது வரைக்கும் கிச்சனில் இருக்கிற ஆயில் பசையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அப்பப்போ வச்சாலே நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டட்டா, பை பை.